வணக்கம், வாழ்க வளமுடன். மேச ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2018-19 பலன்களை பற்றி பார்க்கலாம். அதாவது புரட்டாசி மாதம் 18 நாள் வியாழக்கிழமை 4/10/2018 அன்று குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மேச ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வருவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் குறைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. மேச ராசிக்கு குரு பகவான் விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வருகிறார். ஒரு பாக்கியாதிபதி 8 இடத்திலே மறைவது அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதே நேரத்தில் அவர் விரையாதிபதியாகவும் வருகிறார். விரையாதிபதி 8 இடத்துல மறைவது சிறப்பான அமைப்பாக இருந்தாலும் இந்த குரு பகவான் அனைத்து, அதாவது 12 ராசிகளுக்கும் தனக்காரகனாக வரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தனக்காரகன் ஒரு 8 இடத்துல மறைவது சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அல்ல. இந்த மேசராசிக்கு பாக்கியாதிபதி 8 இடத்திலே மறைவதும் சிறப்பை தராது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் 12 இடத்தை பார்வையிடுகிறார். செலவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறார் குரு பகவான். செலவு அதிகமாக ஒரு ராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது வரவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளது. காரணம், இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்தையும் பார்வையிடுகிறார். எனவே பணவரவு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து 4 இடத்தையும் பார்வையிடுகிறார். அதாவது சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், தாய் போன்ற இடங்களையும் பார்வையிடக்கூடிய காரணத்தினால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது என்பது என்னுடைய கருத்து. காரணம், குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் 2 இடத்தை தனஸ்தானத்தை பார்வையிடும் காரணத்தினால் பணவரவு, தொழில லாபம் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு 10 லட்சம் ரூபா வருது அப்படின்னா 15 லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பணம், அதாவது நெருக்கடி, பெரிய நெருக்கடி வராது. ஏன்னா வருமானம் வரும், அதுக்கு உகந்த செலவுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு தராசு போல ஈக்குவலாக, அதாவது வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன தடுமாற்றம் தான் ஏற்படும் பொழுது பெரிய பாதிப்புகளை வந்து உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தில், அதாவது இவர் விருச்சிக ராசியிலே செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுசம், கேட்டை. அப்போ சுய நட்சத்திரத்திலே பாதத்திலே செல்லும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தான் தருவார். அனுச நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், 10-11 கூடவராக இருக்கார். அந்த நட்சத்திர பாதத்திலையும் இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த குரு பெயர்ச்சி முடியும் தருவாயில், அதாவது ஒரு வருடத்தில் கடைசி ஒரு 4 மாதங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு, அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் தன காரகனாகவும் பணம், தங்கம் முதலியவற்றுக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய காரணத்தினால், அதாவது உங்களுடைய ஆபரண பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். பணம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அப்போ பொதுவாக நமக்கு இந்த குரு அஷ்டமத்தில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக நமக்கு இல்லை. எனவே எல்லா விஷயங்களிலும் நாம் ஒரு முன்னெச்சரிக்கையான அமைப்பில் இருப்பது ரொம்ப நல்லது. அதாவது பண விஷயத்தில் வந்து நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நமக்கு வந்து பணம் நஷ்டப்படுறதுக்கும் பணம் ஒரு முடக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக
இருக்குது. உங்களுக்கு வந்து 12 இடம், 2 இடம், 4 இடங்களை வந்து இந்த குரு பகவான் பார்வையிடும் காரணத்தினால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலனையே தரும். எனவே பெரிய பயம் கொள்ள தேவையில்லை, பணவரவு சிறப்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகள் படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய ஆசிரியர்களோட வந்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதே வித்தைகளையும் கலைகளையும் கற்றுக்கொள்ளும் மாணவர்களும் வந்து தங்களுடைய குருமார்களிடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய நன்மதிப்பை பெற்றால் இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணி கொள்வதும் உங்களுக்கு மிக சிறந்த அமைப்பை தரும்.